ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி வெல்டிங் ஒர்க்ஸ். இன்றைக்கி என்ன ஒர்க் பார்க்க போகிறோம்னா, ரூஃபிங் ஒர்க் தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஏர் ரூஃபிங் அடிச்சிருப்போம், அது பக்கத்துலேயே நம்ம ஒரு சிங்கிள் சைடு ரூஃபிங் அடிக்கணும், அதாவது அந்த ஏர் ரூஃபோட அட்டாச் பண்ணி. ஸோ அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு ஹைட்டாக தேவைப்படுது. ஸோ அதுக்காக ஒர்க் தான் போயிட்டுருக்கு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூஸ் பண்ணியிருக்க பைப் பார்த்தீங்கன்னா மூணு கொன்ற அப்போலோ கம்பெனி தான், மூணு கொன்ற பைப் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அதே மாதிரி பட்டிகை பார்த்தீங்கன்னா ஒன்னேகால் யூஸ் பண்ணியிருக்கோம். காலெல்லாம் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் ஜிஐ பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன் சைடு என்ன பண்ணியிருக்கோன்னா, கால் செட்டிங் நம்ம ஆல்ரெடி ரூஃப் பண்ண ஷீட்லேருந்து ஷீட் கட் பண்ணி அந்த கேன் லிவரை வச்சு ஒன் சைடு கால் வெல்ட் அடிச்சிருக்கோம். ஸோ அதே சைடு தான் ஸ்லோப்பு விட போகிறோம். அப்படி விடும்போது நம்ம என்ன பண்ணோம்னா, ரெண்டு சீட்டோட தண்ணி ஒரே ஷீட்டில் போகிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம மூணு கால் 2.5 இன்ச் ஜிஐ பைப் எழுதி போட்டு உத்தரம் போட்டு ஒரு சைடு கால் செட் பண்ணியிருக்கோம். இது என்னென்னா, ரெண்டு அட்டாச்சில் இருக்கிறதுனால கேப் இருக்காது. அதே மாதிரி ரெண்டு சீட்டோட தண்ணியும் ஒரே பாத்தியில் போகிற மாதிரி இருக்கும், பார்க்கவும் நீட்டாக இருக்கும். இந்த நம்ம இப்போ பண்ணுற ரூஃபிங் வந்து கொஞ்சம் ஹைட்டு தேவைப்படுறதுனால, நம்ம இப்போ ஒரு 2 அடி, அதாவது டோட்டலாக நமக்கு ஒரு 12 அடி ஹைட்டு தேவைப்படுறதுனால நம்ம அந்த மாதிரி செட்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம இப்படி பண்ணதுனால என்னென்னா, ரெண்டு ரூஃபிங்க்கும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதே மாதிரி நமக்கு கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாகும், அதாவது எக்ஸ்ட்ரா காலு உத்தரம் அந்த மாதிரி கேன்லிவர்லாம் எக்ஸ்ட்ரா கொடுக்க ஒர்க் இருக்காது. அதே மாதிரி நமக்கு பட்ஜெட்லேயும் கொஞ்சம் சேவ் பண்ணலாம். ஸோ இது நம்ம ஃபுல்லாக அடித்து பட்டிகாச்சி நிறுத்தி வச்சுக்கு. இது என்னன்னா, நெக்ஸ்ட்டு ஷீட் ஏற்ற தான் போகிறோம். ஷீட் பார்த்திங்கன்னா நம்ம JSW 3.5 ஷீட் தான் ஏற்ற போகிறோம். ஷீட்டும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான ஷீட் தான், 3.5 ஷீட்டு குவாலிட்டியானதாக இருக்குது. பின்ன அதே மாதிரி நம்ம ஏற்றிருக்க எல்லா மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக தான் போட்டிருக்கோம். அப்போலோ கம்பெனி 18 kg தான் மேக்ஸிமம் போட்டிருக்கோம். ஜேஐ பைப் வந்து காலுக்கெல்லாம் ஜேஐ பைப் தான் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு ரூஃபிங்கும் அட்டாச்சில் பண்ணும்போது என்னென்னா, நமக்கு பட்ஜெட்டும் கம்மியாகும், அதே மாதிரி பார்க்கவும் நீட்டாக இருக்கும், நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸும் போகாது, கால் கொடுத்து ஸ்பேஸும் அந்த மாதிரிலாம் போகாது. நெக்ஸ்ட் என்னென்னா, நம்ம அந்த ஷீட் கட் பண்ணி கால் செட் பண்ணலாம், அந்த இடத்துலலாம் லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணால், ஃபுல்லாக MCL கவர் பண்ணுறோம். ஸோ ஃபுல்லாக MCL கவர் பண்ணி அந்த சைடும் பார்த்திங்கன்னா ஷீட் அடித்து, தண்ணியோ வெளிச்சம் எதுவும் வராத மாதிரி ஷீட் அடித்து ஃபுல்லாக கவர் பண்ணி விட்றோம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு பக்கா ஃபினிஷிங்காக பண்ணி கொடுத்துருக்கோம். எதுக்காகனா, நமக்கு ஸ்பேஸும் கம்மியாக கூடாது, பட்ஜெட்டும் கம்மியாக இருக்கணும், பார்க்க நீட்டாகவும் இருக்கணும். ஸோ அதனால தான் இந்த இதெல்லாம் போட்டோம். நம்ம ஒர்க் எப்படி இருக்குன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.